அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய வேண்டும். அவர்களை கொலை செய்வதற்கு யார் தைரியம் உடையவர் யாராவது இருக்கிறீர்களா என்று கேட்டபோது சைதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் தயார் என்பதாக தங்களுடைய வாளை உருவியவர்களாக அங்கே சொல்லி காட்டுகிறார்கள். அனைவரும் ஒன்று சேர்ந்து சைதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், இதற்கு தகுதியான சரியான வீரர் நீங்கள் தான், எனவே நீங்கள் அந்த காரியத்தை வெற்றிகரமாக செய்துவிட்டு வாருங்கள் என்பதாக சொல்லி அனுப்புகிறார்கள். சைதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம், தங்களுடைய வாளினுடைய உரையிலிருந்து வாளை உருவார்களேயானால் யாரை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுடைய தலை கீரை உருளாமல் அவருடைய வாளை உரைக்குள்ளே வைக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட வீரம் மிகுந்த முரட்டுத்தனமான மனிதராக அவர்கள் இருந்தார். இந்த நிலையிலே அவர்களுடைய வாளை உருவியவர்களாக கம்பீரமான முறையிலே குதிரையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அந்த வழியாக நஈம் இப்னு அப்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் எதிர்கொள்கிறார். அவர் கேட்டார், ஐன துரீது யா உமர், உமரே எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள்? உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உரீது முஹம்மதா ஹாத ஸாபி இல்லதி ஃபர்ரக அம்ர குரைஷ், குரைஷிகளினுடைய வாழ்க்கையை சிதைத்து மதம் மாறிக்கொண்டிருக்கிறாரே, மதம் மாற்றி கொண்டிருக்கிறாரே, அந்த முஹம்மதை ஒரு கை பார்க்க போகிறேன் என்று சொல்லி காட்டுகிறார். இந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அந்த நஈம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனிதர் கேட்டார், பல வல்லாஹி லக்கத் கர்ரத்க நஃப்ஸுக யா உமர், உமரே உங்களுடைய உள்ளம் உங்களின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அபாரமான நம்பிக்கை உங்களுக்கு ஏமாற்றத்தை தந்துவிட்டது. முஹம்மதை கொல்லப்போகிறேன் என்பதாக சொல்லுகிறீர்களே, நீங்கள் அப்து முனாஃப் கிளையார்கள், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கிளையை சார்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட அப்து முனாஃப் கிளையார்களை பற்றி சற்று யோசனை செய்து பார்த்தீர்களா? முஹம்மதை கொன்றால் அந்த கூட்டத்தார் சும்மா இருப்பார்களா? இங்கே அவர்கள் பவர்ஃபுல்லான ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள். மக்காவிலே அப்து முனாஃப் கிளையார்கள் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு குழுவாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் முஹம்மதை கொல்லப்போகிறேன் என்பதாக சாதாரணமாக சொல்கிறீர்கள், இது என்ன சாதாரண வேலையாயுது? நீங்கள் அந்த வேலையை முடித்துவிட்டு உங்களால் நிம்மதியாக இருக்க முடியுமா என்று அவர் பேசிய பேச்சுக்கள் ஒவ்வொன்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதை கண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அவர் அதாவது இஸ்லாத்தை ஏற்காத நிலையில், என்ன நயிமே, நீரும் மதம் மாறிவிட்டீரோ? முகம்மதுக்கு சாதகமாக பல விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு என்ன வந்து விட்டது? நீங்களும் மதம் மாறிவிட்டீர்களோ, முகம்மதோடு சேர்ந்து விட்டீர்களோ என்று கேட்டார். உடனே அவர் சொன்னார், நான் மதம் மாறுவதற்கட்டும், நான் மதம் மாறுவதற்கட்டும். உமர் ரலியல்லாஹு உடனே வாளை உருவி எடுத்திருந்த அந்த வாளை நயிமின் மீது பிரயோகிப்பதற்காக வேண்டி தயாராகிறார். முதலிலே உங்களை கொல்லுகிறேன், பிறகுதான் முகம்மதை கொல்லப்போகிறேன். நீ முகம்மதனுடைய ஆளாக இருந்தும் பேசாமல் இல்லாமல் அவருக்கு சாதகமாக பேசுகிறீர்களவா, பரிந்து பேசுகிறீர்களையா? எனவே உங்களை முதலிலே பதம் பார்க்கிறேன், அதன் பிறகு முகம்மதை பார்க்கிறேன் என்று சொல்லி அவரிடத்திலே சண்டையிடுவதற்கு தயாராகிறார். இந்த நேரத்திலே நயீம் உணர்கிறார், உமரோடு நாம் மோதினால் நிச்சயமாக நம்மால் முடியாது, நாம் பலகீனமானவர், உமரோ மிகப்பெரிய வீரர், எனவே எப்படியாவது இவரை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி தனக்கு தெரிந்த ஒரு உண்மையை சொல்கிறார். அவர் சொல்கிறார், உமரே நீங்கள் உங்கள் முதலிலே என்னை பதம் பார்ப்பதோ முகம்மதை பதம் பார்ப்பதோ இருக்கட்டும், உங்கள் குடும்பத்தை முதல்ல போய் பாருங்க, உங்களுடைய சகோதரி இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள், அது உங்களுக்கு தெரியுமா? உமர் ரலியல்லாஹுடைய அந்த வீரம், அந்த வெறி இருக்கிறதே உணர்ச்சி அனைத்தும் தன்னுடைய குடும்பத்தின் பக்கம் திரும்புகிறார். நாம் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிக்கிட்டு யாராவது இஸ்லாத்தை ஏற்றா நான் அவனை கொன்றுவேன்னு சொல்லிக்கிட்டு ஊருக்கெல்லாம் நம்ம போகிறோம், இஸ்லாத்தினுடைய அந்த பரப்பக்கூடிய முகமதை கொலை செய்ய போகிறோம், ஆனால் நம்ம குடும்பத்திலே ஒருத்தர் முஸ்லீம் ஆகிட்டாருங்கன்னா நம்மளால் எப்படி இருக்க முடியும்? உடனே அவர் அந்த நோக்கத்திலே தன்னுடைய சகோதரி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டை நோக்கி போகிறார். உடனே இந்த நேரத்திலே
போகிறார்கள். அங்கே ஓதுகின்ற சப்தம் கேட்கிறது, உள்ளிருந்து சப்தம் வருகிறது. யாரோ ஓதி கொடுத்து கொண்டிருப்பதை போலவும் ஓதுவதை போன்றும் சப்தம் வருகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கதவை வேகமாக தட்டுகிறார்கள். அப்பொழுது கதவு திறக்கப்படுகிறது. ஓதி கொடுத்து கொண்டிருந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி போய் சமையல் அறையிலே ஒளிந்து கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் விட்டு சென்ற அந்த குர்ஆனுடைய பிரதிகள் ஆங்காங்கே சிதறி கிடக்கின்றன. போன வேகத்திலே கதவை திறந்த தன் சகோதரியினுடைய கணவரை தன்னுடைய மைத்துனரை மச்சான என்ன செய்கிறார்கள், ஓங்கி அறைகிறார்கள். அறைந்த அறையிலே அவர்கள் தள்ளாடி விழுகிறார்கள். தன்னுடைய கணவன் தாக்கப்படுகிறார் என்பது தெரிந்தவுடன் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வேகமாக சென்று தன்னுடைய சகோதரர் உமரை தடுக்கிறார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சகோதரியை அறைகிறார்கள். அவருடைய கன்னத்திலிருந்து இரத்தம் வழிகிறது. இதை பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுவர்களை போன்ற வீரர்களுக்கு வெட்கம் வருமா வராதா? ஒரு வீரம் மிகுந்த ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணை அடிப்பது என்பது அது ஒரு பெரிய வீரம் அது. எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் தன் சகோதரியினுடைய கன்னத்திலிருந்து இரத்தம் வடிவதை பார்த்து அப்படியே அவர்கள் வெட்கித்து தலை குனிகிறார்கள். கீழே குனிகிற போதுதான் சிதறி கிடக்கின்ற அந்த பிரதிகள், குர்ஆனுடைய பிரதிகள் அவர்களுடைய கண்ணை அவர்களுடைய கண்களுக்கு தெரிகிறது. உடனே குனிந்து எடுக்க போகிறார்கள். எடுக்க போகின்ற நேரத்தில் அந்த சகோதரி ரத்தம் வடிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையிலும் கூட தன்னுடைய சகோதரனுடைய வெறி அவர்களுக்கு தெரிந்திருந்தும் கூட உமர் ரலியல்லாஹு அவர்களை தடுக்கிறார்கள். அண்ணா நீ இதை தொடக்கூடாது, சகோதரரே நீ இதை தொடக்கூடாது. ஏன் தொடக்கூடாது? இது பரிசுத்த வேதம், இந்த வேதம் பரிசுத்த வேதம். உன்னை போன்ற குஃப்ரினுடைய அசுத்தம் உடையவர்கள் தொடக்கூடாது. இணை வைத்தல் என்ற அசுத்தமானவர்கள் உன்னை போன்றவர்கள் தொடக்கூடாது. இல்லை இல்லை, இதை நான் படிக்கணும், கொஞ்ச நேரம் கொடு, நீ முதல்ல உன்னை சுத்தப்படுத்திட்டு வா, அதுக்கப்புறம் கொடுக்க. உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த வீரம் அவருடைய சகோதரிக்கும் இருக்கதானே செய்யும். அந்த சகோதரி வீரத்தோடு பேசுகிறார்கள். இந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹுடைய ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. எனவே உமர் ரலியல்லாஹுவர்கள் சென்றார்கள், குளித்தார்கள், திரும்ப வந்து தன்னுடைய சகோதரியின் கையில இருந்த அந்த பிரதியை வாங்கி ஓத ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் ஓத ஆரம்பித்த அடுத்த நிமிடம் அவருடைய கண்களிலே பட்ட அந்த குர்ஆனுடைய வசனம் சூரத்து தாஹாவிலே இருக்கக்கூடிய அல்லாஹு லா இலாஹா இல்லாஹு லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அந்த அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அவனுக்கு அழகான பல திருநாமங்கள் இருக்கின்றன என்ற இந்த வசனம் அவருடைய கண்களிலே விழுகிறது. எத்தனையோ வசனங்களை அவர்கள் கேட்டிருப்பார்கள், எத்தனையோ வசனங்களை அவர்கள் பார்த்திருப்பார்கள். ஆனாலும் இந்த வசனங்கள் அவருடைய உள்ளத்திலே ஏற்படுத்திய மாற்றங்கள் எப்படி? அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை நாடினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா அவர்களோடு சேர்ந்திருந்தது. இந்த நிலையிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உள்ளத்திலே ஒரு பேரொளி பாய்கிறது, ஈமானுடைய ஒரு பேரொளி. ஈமானுடைய பேரொளி யாருடைய உள்ளத்திலே பாய்கிறதோ நிச்சயமாக அதை யாராலும் அணைத்து விட முடியாது. அதற்காக அவர்கள் உயிர் கொடுப்பார்களே தவிர ஈமானை இழக்க மாட்டார்கள். இதுதான் ஒரு மூமினுடைய தன்மை, இதுதான் ஒரு உண்மையான முஸ்லீமுடைய தன்மை. ஆனால் இன்றைக்கு மனிதர்களுடைய தன்மைகளை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ பேர் எத்தனையோ கால காரணங்களுக்காக வேண்டி ஈமானையே தூக்கி எறிந்து விட்டு போகக்கூடிய நிலை. அப்படி என்றால் காரணம் என்ன? ஈமான் உள்ளத்திலே பதிய வேண்டிய அளவுக்கு பதியவில்லை. இன்னமன் நசீஉ ஜியாதத்துன் ஃபில் குஃப்ர், மறதி இருக்கிறதே நிச்சயமாக அந்த மறதி மனிதனுடைய குஃப்ரிலே அதிகத்தை உண்டாக்குகிறது. இன்றைக்கு மனிதன் நினைக்கக்கூடிய உலகத்தினுடைய ஆசாபாசங்களை விட அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய தருணங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹ்வை நினைப்பதற்கென்று 5 நேர தொழுகையினுடைய நேரங்களை நாம் வகுத்து வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த நேரத்திலும் கூட அல்லாஹ்வை மட்டும்தான் நினைக்கிறோமா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். 24 மணி நேரத்தில் ஃபர்து தொழுகை என்ற தொழுகையை நிறைவேற்றுவதற்கு ஏறக்குறைய 1 மணி நேரம் தான். 5 நேர தொழுகைகளை நிறைவேற்றுவதற்கு ஒரே 1 மணி நேரம் கூடுனது, இவ்வளவுதான் ஆகும். அந்த 1 மணி நேரத்தில் நம்ம தொழுகிறோமே, அந்த தொழுகையிலும் கூட அல்லாஹ்வை மட்டும்தான் நினைக்கிறோமா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வை நினைப்பதை விட உலக அலுவல்களிலே நம்முடைய உள்ளங்கள் அலைபாய்வது தான் அதிகம். இதுதான் நம்மளுடைய யதார்த்தமான சூழ்நிலை.
இதை யாருமே மறக்க முடியாது. எல்லாருக்கும் வரக்கூடிய நிலை தான். மனிதன் என்ற அடிப்படையிலே இதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு நாம் ஏதாவது காரணங்களை சொல்லலாம். மனிதர்கள் தானே, நாம் என்ன மறக்குமார்களா சொல்லலாம். ஆனால் கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறோமா? அது மட்டுமல்ல, இஸ்லாமிய மார்க்கம் என்பது நமக்கு படித்து தரக்கூடிய பாடம் ஐந்து நேர தொழுகையில் மட்டும் அல்லாஹ்வை நினை என்பது அல்ல. மாறாக உலக வாழ்க்கையில் எந்தெந்த அம்சங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றினுடையும் அல்லாஹ்வை நினைப்பது தான் ஒரு முஸ்லீமினுடைய கடமை. வியாபாரமாக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், பிள்ளை வளர்ப்பாக இருக்கட்டும், தெருவிலே நடப்பதாக இருக்கட்டும், பேசுவதாக இருக்கட்டும், சிரிப்பதாக இருக்கட்டும், பழகுவதாக இருக்கட்டும், தன் மனைவியோடு உறவு கொள்வதாக இருக்கட்டும், இதை வந்து இதெல்லாம் மார்க்கத்தோடு நம்ம சேர்த்தே பார்க்க மாட்டோம். ஆனால் இப்படி ஒரு நாம் எதை ஒரு அதாவது மனிதர்களுடைய வெளிப்படையாக சொல்லுவதற்கே வைக்கப்படுவோமோ அப்படிப்பட்ட அந்தரங்கமான உறவுகளாக இருக்கட்டும், அவையும் மார்க்கத்தின் அடிப்படையிலே செயல்படுத்தப்படுமேயானால் வணக்கமாகும். புரியாச்சரியம், அதுவும் மார்க்கத்தின் அடிப்படையில செயல்படுத்தப்படுமேயானால் வணக்கமாகும். இது நம்ம சும்மா சொல்லல, நம்ம அடிக்கடி ஒரு ஹதீஸை சொல்லுவது உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொண்டே வந்தார்கள், இதுவும் சதக்கா, இதுவும் சதக்கா, இதுவும் சதக்கா, உங்கள் மனைவியோடு உறவு கொள்வதும் சதக்கா. யார சொல்லலா, எங்கள் மனோ இச்சைகளை தீர்த்து கொள்வதற்காகத்தானே எங்கள் மனைவியோடு சேருகிறோம், இதுவும் எப்படி தர்மமாக கருதப்படும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தை சஹாபாக்கள் கேட்டார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய ஆசைகளை தீர்த்து கொள்வதற்கு இன்னொரு அந்நிய பெண்ணிடத்தில் சென்றால் அது ஹராம் இல்லையா? அதை ஹலாலான வழியிலே செலவழிப்பதும் ஒரு வணக்கமாக சொன்னார். இப்படி நாம் நினைக்கக்கூடிய எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் வியாபாரத்தில் நிற்கிறோம், அதை ஹலாலான முறையில தான் செய்யணும்னு பார்த்து பார்த்து செய்யறோம், இது வணக்கம், பெரிய வணக்கம். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரத்தை பத்தி நமக்கு சொல்லும் போது சொன்னாங்க, அத்தாஜிரு சதூக்குல் அமீன் மா நபியீன வ சித்தீகீன வ சுஹதா வ ஸாலிஹீன். உண்மையும் நம்பிக்கையும் நாணயமும் நிறைந்த நல்ல வியாபாரிகள் இருக்கிறார்களே, நாளை மறுமையில கபரிலிருந்து எழுப்பப்படுகிற போது கியாமத்து நாளையில நபிமார்களுடைய கூட்டத்தில் இருப்பார்கள், தியாகிகளுடைய சுகதாக்களுடைய கூட்டத்தில் இருப்பார்கள், நல்லவர்களுடைய கூட்டத்தில் இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். இவர்கள் செய்த பணி என்ன, நபிமார்கள் செய்த பணி என்ன, இவர்கள் செய்த தியாகம் என்ன, சுகதாக்கள் செய்த தியாகம் என்ன, சாலிஹீன்களுடைய தியாகம் என்ன, அவர்களுடைய நடைமுறை என்ன, நம்முடைய நடைமுறை என்ன? ஒரு வியாபாரி நல்ல முறையிலே நாணயமிக்கவராக நம்பிக்கையாளராக ஹராம் ஹலாலை பேணக்கூடியவராக இருப்பார் என்றால் நபிமார்களுடைய கூட்டத்திலே சேர்க்கப்படுவார், அவர் சுஹதாக்களுடைய கூட்டத்திலே எழுப்பப்படுவார், ஷஹீதுகள் சாலிஹீன்களுடைய கூட்டத்திலே எழுப்பப்படுவார். காரணம் என்ன? அவர் செய்த வியாபாரம் உலக அலுவல்களின் அடிப்படையிலே செய்யப்பட்டதாக இருந்தாலும் நிச்சயமாக அது வணக்கமாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. காரணம், எந்த வியாபாரத்தில் நம்பிக்கை நாணயம் இருக்குமோ அந்த வியாபாரம் வணக்கம், அந்த வியாபாரம் வணக்கமாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே அமர்ந்திருக்கும் போது ஒரு மனிதர் வேகமாக செல்கிறார், அவர்களுடைய உடல் வலுவையும் ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் கண்டு சஹாபாக்கள் சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ், இந்த மனிதரை பார்த்தீர்களா? பெருமான் ரசூலுல்லாஹி கேட்டார், பார்த்தேன், என்ன விஷயம்? இவருடைய உடலை பாருங்க, எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறார், எவ்வளோ ஆஜானு பாகுபா வீரத்தோடு நல்ல உடல் கட்டோடு இருக்கிறார், சிறந்த வாலிபர். ஆமாம், உண்மைதான், வேகமாக குடும்பத்துக்கு சம்பாதிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கிறாரு, அல்லாஹ்வுடைய பாதையில இந்த உடலை தியாகம் செய்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். சஹாபாக்களுடைய ஆசை ஆர்வம் இப்படித்தான் இருந்தது. இந்த நிலையில் தான் பெருமான் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், உண்மையிலே இவர் தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி சம்பாதிப்பதற்காக வேண்டி பிறரிடத்திலே கையேந்த கூடாது என்ற அடிப்படையிலே தன்னை பேணிக் கொள்வதற்காக வேண்டி வியாபாரம் செய்வதற்காக உழைப்பதற்காக செல்வாரேயானால் அதுவும் அல்லாஹ்வுடைய பாதை தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். இந்த ஹதீஸ் நமக்கு எதை காட்டுகிறது? ஒரு மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு குடும்பஸ்தராக இருந்து பிறரிடத்திலே கையேந்தாமல் இன்னும் பேணுதலான இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பாரேயானால் அவர் சொர்க்கம் செல்லுவார். குடும்பஸ்தராக இருக்கிறார், கஷ்டம் வந்த நிலையிலும் அடுத்தவரிடத்திலே கையேந்தவில்லை,
பேணுதலான நிலை என்று குடும்பத்துக்காக உழைக்கிறார் சம்பாதிக்கிறார் என்று சொன்னால் அவர் சொர்க்கம் செல்லுவார் சொன்னார். அப்போ எதை நாம் உலகத்தினுடைய அலுவல் என்பதை நினைக்கிறோம் அப்படிப்பட்ட வியாபாரம் அதிலே அல்லாஹ்வை நினைக்கிற போது அதுவும் வணக்கமாக மாறுகிறது. எனவே நாம் பார்க்கிறோம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வசனத்தை பார்த்தவுடன் அவருடைய உள்ளத்திலே ஒரு வகையான பேரொழி எழுகிறது. அவர்கள் அந்த குர்ஆனை அந்த வசனத்தை பார்க்க வேண்டும் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். படித்தவுடன் அவருடைய உள்ளத்திலே இஸ்லாம் ஈமான் நுழைகிறது. உடனே சொல்கிறார்கள் நான் முஹம்மதை பார்க்க வேண்டும். இந்த வார்த்தை இந்த கெஞ்சல் அவர்களுடைய ஆசை ஆர்வம் இதை மறைந்திருந்து கேட்டுக்கொண்டிருந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே ஓடோடி வருகிறார்கள். உமரே உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லட்டுமா என்ன விஷயம்? உடனே ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் அதாவது நேற்று இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்காக துவா செய்தார்கள். என்ன துவா? அல்லாஹும்ம அய்யிதில் இஸ்லாம் பி அபில் ஹிக்கம் இப்னு ஹிஷாம் அவ் பி உமர் இப்னுல் கத்தாப். யா அல்லாஹ், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அபுல் ஹிக்கம் என்று சொல்லப்படக்கூடிய அபூஜகளை கொண்டோ அல்லது உமரை கொண்டோ நீ பலப்படுத்துவாயா உறுதிப்படுத்துவாயா என்று துவா செய்தார். ஃபவல்லாஹி யா உமர், அல்லாஹு தஆலா உங்கள் விஷயத்திலே அல்லாஹ் இதை ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னவுடன் உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் ஃபதுல்லனி யா ஹப்பாப் அலா முஹம்மத் ஹத்தா தீஹி ஃபஸ்லி ஃபஸ்லி. நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முஹம்மது எங்கே இருக்கிறார் எனக்கு காட்டி தாருங்கள். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் சஃபாவுக்கு அருகிலே இருக்கக்கூடிய அர்க்கம் ரலியல்லாஹுடைய வீட்டிலே இருக்கிறார்கள் வாருங்கள் என்பதாக அழைத்து செல்கிறார்கள். அங்கே சென்றவுடன் கையிலே உருவன வாள் அப்படியே தான் இருக்குது, இன்னும் உரைக்குள்ள போடலை. கையிலே உருவிய வாளை வைத்தவர்களாக உமர் ரலியல்லாஹு கதவை தட்டுகிறார்கள். கதவை தட்டியவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த சஹாபாக்களில் ஒருவர் எழுந்து வந்து இந்த கதவை அந்த ஓட்டையின் வழியாக பார்க்கிறார்கள். ஃபைதன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு முத்தவஷ்ஷிஹன் பிஸ்ஸைஃப். உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய வாளை உருவியவர்களாக இங்கே வெளியிலே நிற்பது அவர்களுக்கு தெரிகிறது. நபியிடத்திலே ஓடி வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், ஹாதா உமர் இப்னுல் கத்தாப் முத்தவஷ்ஷிஹன் பிஸ்ஸைஃப், வாளை உரியவராகவும் உமர் வெளியே நின்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னவுடன் ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் அவருக்கு அனுமதி கொடுங்கள், கதவை திறந்து அனுமதி கொடுங்க. வீரம் வீரத்தோடு பேசுகிறார் ஹம்சா ரலியல்லாஹு அவர்களும் அவர்களுக்கு நிகரான ஒரு வீரர். அவர்கள் சொல்கிறார்கள் அவருக்கு கதவை திறந்து உள்ள விடுங்க, அவர் ஒரு நல்ல எண்ணத்தோடு வருவாரையானால் பதல்நாகு அவருக்கு வரவேற்பு அளிப்போம். ஆனால் வயின்கான ஜா யுரீது ஷர்ரன் கத்தல்நாஹு பிஸைஃபிஹி, கெட்ட எண்ணத்தோட மட்டும் வந்தார்னு வச்சுக்கிறீங்க, நம்மெல்லாம் வாழ தூக்க வேணாம், அவர் வாழாலே அவரை கொள்றோம், இதான் நம்ம முடிவு, கதவை திறங்க அப்படிங்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஈ நல்ல ஹம்சா சொன்ன மாதிரி கதவை திறந்து விடுங்க அப்படிங்கிறான். கதவு திறக்கப்படுகிறது. வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹுடைய மேனியிலே கிடந்த துணி அவர்கள் ஒரு மாதிரியான அதாவது ஒரு சட்டை மாதிரி போத்துற மாதிரி ஒரு துணி போட்டிருப்பாங்க பெரிய பெரிய தலைவர்கள் அரபுகள். அந்த துணியை சேர்த்து இறுக்கி பிடிக்கிறாங்க, குடிச்சு தன் பக்கம் இழுக்கிறாங்க. நம்ம எப்படி சட்டையை பிடிச்சி இழுப்போமோ அந்த மாதிரி ரெண்டையும் ரெண்டு முனைகளையும் சேர்த்து அப்படியே பிடிச்சி இழுக்கிறாங்க. இழுத்து சொன்னார்கள் மாஜா அபிக்கே எம்னா ஹத்தா, ஹத்தாவுடைய மகனே எதற்காக வந்தீர்? ஃபவல்லாஹி மா அரா அன் தன்தஹி ஹத்தா யுனஸ்ஸிலல்லாஹு பிக்க காரியத்தன், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவினுடைய வேதனை உங்களுக்கு வருவதை விட்டு பயந்து கொள்ளுங்கள், நல்ல எண்ணத்தோட வந்தா தப்பிச்சீங்க, இல்லைன்னு சொன்னா நீங்க அழிஞ்சிருவீங்க அப்படிங்கிறான். உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள் அவர் வீரம் மிகுந்த ஒரு மலை போன்றவர்கள், அப்படியே மயங்கிய நிலையில் பணிந்த நிலையில் சொல்கிறார்கள் யா ரசூலல்லாஹ், பில்லாஹி வ ரசூலி, நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொள்வதற்காக வந்திருக்கிறேன். வ பிமா ஜாஅ மின் இந்தில்லாஹ், அந்த அல்லாஹ்வுடைய ரசூல் எதை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொண்டு வந்தார்களோ அந்த குர்ஆனையும் ஈமான் கொள்ள வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். இந்த வார்த்தையை கேட்டவுடன் சஃபாவுக்கு அருகிலே குழுமி இருந்த
அந்த சஹாபாக்களுடைய கூட்டம் ஃபக்கபர மின் மகானி ஃபக்கபர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீரத தக்பீர் சொல்ல சஹாபாக்கள் அனைவரும் தக்பீர் சொல்கிறார்கள். இதை பார்த்தவுடன் அங்கே இருந்த கூட்டம் எல்லோரும் முஸ்லீம்கள் கூட்டம் அனைவரும் தெரிந்து கொள்கிறார்கள் உமர் முஸ்லீம் ஆகிவிட்டார் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். இந்த நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்திலே நபி ஸல்லல்லாஹு யார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாமெல்லாம் அலஸ்னா அலல் ஹக்கி, நாம சத்தியத்தில் தான் இருக்கிறோம், நம்ம சத்தியத்தில் தான் இருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு கேட்கிறார்கள், ஆமா, இன் மித்னா வயின் ஹுயினா, நாம் முஸ்லீம்கள், அதாவது நாம் இறந்து விட்டாலும் அல்லது உயிரோடு இருந்தாலும் நாம் சத்தியத்தில் தான் இருக்கிறோம் அப்படின்னு கேட்கிறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஃப்ஸி பியதிஹி இன்னக்கும் அலல் ஹக்கி இன் மித்தும் வயிதா வயின் ஹுயீதும், நீங்கள் உயிரோடு இருந்தாலும் சரி நீங்கள் மரணித்தாலும் சரி நிச்சயமாக நீங்கள் சத்தியத்தின் மீது தான் இருக்கிறீர்கள், இது அல்லாஹ்வின் மீது ஆணை என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஃபீமல் இஸ்திஃபா, அப்படி என்றால் ஏன் மறைஞ்சி மறைஞ்சி நம்ம இந்த மார்க்கத்தை பின்பற்றணும் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன செய்யறது? ரசூலுல்லாஹி சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வரும்போது முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை 40 பேர், உமர் ரலியல்லாஹு அவர்களோடு 40வது நபர் இஸ்லாத்தை ஏற்கிறார். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய இஸ்லாம் 40வதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில சஹாபாக்களை இரு அணிகளாக பிரிக்கிறார்கள். ஒரு அணியினுடைய தலைமை ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், இன்னொரு அணியினுடைய தலைமையில உமர் ரலியல்லாஹு அவர்கள் நிற்கிறார்கள். ரெண்டு அணியாக சேர்ந்து மக்காவிலே காபாவுக்கு முன்பாக செல்கிறார்கள். அங்கே காபாவிலே கூடியிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்துவிட்டு உமர் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த அவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்கிறார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சென்று அவர்களுக்கு முன்பாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விஷயத்தை அவர்களுக்கு முன்பாக பகிரங்கமாக பிரகடனப்படுத்துகிறார்கள். அந்த மக்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. கடைசியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு சஹாபாக்களினுடைய அதாவது பகிரங்கமான நடவடிக்கைகள் அதிகமாகின்றது, கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும். சைதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்து 6வது வருஷம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் நபி பட்டம் கிடைச்சி 6வது வருஷத்துல தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வர்றாங்க. எவ்வளவு பெரிய கைசேதமான நிலைமை பத்தியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் கிடைச்சி இவ்வளோ 6 வருஷமா பாடுபடுறாங்க, 40 பேர் தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க. இது சாதாரண விஷயமா? இது மனம் தளரவில்லை. நபியினுடைய